பிக் பாஸ் சீசன் 4 முடிஞ்சிச்சு. அதனுடைய டைட்டில் வினரா ஆரிய அர்ஜுனன் சாரை டைட்டில் வினராகவும் தெரிவிச்சிட்டாங்க கமல் சார். ஆனாலும் இன்னும் பிக் பாஸ் சீசன் 4 உடைய அலைகள் ஓயவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கிற அந்த பிக் பாஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியின் புகைப்படங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசன் முடிஞ்ச உடனே அந்த விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் சீசனில் என்ட்ரி ஆனவங்களை எல்லாரும் கடந்த 3 சீசனாகவே இந்த பிக் பாஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி இப்பையும் பிக் பாஸ் சீசன் 4 உடைய கொண்டாட்ட நிகழ்ச்சி வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருக்கான். ஸோ அதில் எல்லாரும், அதாவது கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஒன்றாகி எடுத்த படங்கள் வந்து, ஃபோட்டோஸ் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிக் பாஸ் சீசன் 4 எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 4, 2020 ஆரம்பிச்சது. அது ஸ்டார் விஜயில் நம்மளுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேயும் நேயர்கள் வந்து பார்த்து ரசித்தோம். இது மொத்தமாக 100-105 வரைக்கும் நடந்தது. இதில் மொத்த ஹவுஸ்மேட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மொத்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா 101-106 எபிசோடு வரைக்கும் ஓடிருக்கு. இந்த பிக் பாஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக்கிற ஃபோட்டோ தான் இப்போ வந்து வைரலாக வெளியாயிட்டு வருது. நெட்டிசன்கள் பலவிதமான கமெண்ட்டுகளையும் தொடர்ந்து இந்த ஃபோட்டோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த விஜய் டிவியில் ஆங்கராக இருக்கக்கூடிய டிடி எனும் திவ்யதர்ஷினியும், அது மட்டும் இல்லாம மாகாப்பா இந்த சீசன்ல போட்டியாளர்கள் கோலு, தீபாவளி, கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் போன்ற நிகழ்ச்சி பல நாட்களை நமக்காக எடுத்த ரொம்பவே பிக் பாஸ் சரி பார்த்த நம்ம ரசிகர்களும் நடந்திருக்கும் வெளியாகி இப்ப வைரல் ஆகியிருக்குங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மிக விரைவில் இந்த ஸ்டார் விஜயில இந்த நிகழ்ச்சியை, அதாவது பிக் பாஸ் 4 உடைய கொண்டாட்ட நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நாமளும் அவளோட எதிர்பார்த்துருப்போம்.